தெல்லு பெருந்தகை அவர் வந்து காங்கிரஸுடைய தலைவரானதற்கு பிறகு காங்கிரஸ் வளர்ச்சி என்றும் அப்படிலாம் யாரும் யோசிக்கல, கொஞ்சம் சீட் அதிகமாக கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே இந்த முறை என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு கூட்டத்தில் பேசும்போது எத்தனை தடவை தான் நாம் வந்து இந்த கட்சிகள்கிட்டே வந்து இத்தனை சீட்டு கொடுங்க எத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையேந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாப்ல. ஏண்டா எடுக்கிறது பேசுறது பேசுறேன், நாம் வந்து 57 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1960 நம்ம வந்து எல்லாத்துக்கும் சீட்டு பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். ஏபி விடாம பேசுறப்பா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அந்த நிலைமைக்கு சீட்டு பிரித்து கொடுக்குற நிலைமைக்கு நம்ம வரணும். அப்ப காமராசர் இருந்தாரு, இப்போ உங்க காங்கிரஸ்ல ஒரு காமராசரை காட்டுங்கயான்ற மாதிரி தான் கேக்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வெளியில மைக்ல சொல்லுவோம் ஆனா செய்ய மாட்டோம். 67 காமராஜர் இருந்தாருங்க, 70 அதே காமராஜர் தோற்கடிக்க இவங்க தானே கலைஞரோட வந்து வச்சாங்க. கட்சி நடத்துற மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. இந்திரா காந்தியும் கலைஞரும் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு தொகுதியிலேயே காங்கிரஸுக்கு தவிர்த்து முதன் முறையாக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா திமுக தான். அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வளர விட்டு, ரெண்டாவது எங்க தொலைச்சமோ அங்க தேடுறது இல்ல காங்கிரஸ் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு மாநிலத்தில் நீங்க வரல அப்படின்னா ஏன் அந்த மாநிலத்தில் வரல, அந்த மாநிலத்தில் ஏன் காங்கிரஸ் தோத்துச்சுன்ற காரணங்களை ஆராய்ந்து பிரச்சனைகளை சரி பண்ணி அந்த உட்கட்சி பூசல்ன்ற ஒரு குடும்ப சொத்து இருக்கு இல்லைங்களா, அதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்களா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடையாது, இவங்களுக்கு தெரியுமா? அதான் சார் இவங்களுக்கு பிரச்சனை, அவங்க பலமுறை சொல்லிருக்கேன் காங்கிரஸ் கட்சி தோல்வி காரணம் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஐடியாலஜிக்கலா வீக்கனா இருக்காங்க நீங்க சொல்றீங்க, எல்லாமாவும் ஐடியாலஜில தலைமையில நான் சொன்னேன் உங்களுக்கு, இப்ப விஷன்ல ரீஜன் வைஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மாநில தலைமைகளை வளர்க்கறதுல காந்தியே மறுபடியும் பிறந்து வந்து இவர்களை திருத்த முயற்சி பண்ணாலும் இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்துருக்கா நீங்க சொல்லுங்க. 67 ஆட்சி இழந்துச்சு இல்ல சார், 50 வருஷம் சார் காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க. தனியா நிக்கிற அளவுக்கு அவங்க வரல சார், எப்பவும் ஏதோ ஒரு சீமான் வளர்ந்துட்டார்ல சார், குழந்தை பிள்ளை கட்சி வளர்ந்துட்டாரா இல்லையா சார்? திராவிட மாடல் எல்லாம் ஒரு நாள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு பேசிட்டு இருக்கும்போது என் பிள்ளைகளாம் பழைய எம்பித்தலைக்கு பேரிச்சம்பளோ அப்படின்னு வித்துக்கிட்டு போற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. பாஜக தைரியம் வந்துச்சா இல்லையா சார்? இவங்க ஆட்சியை இழந்து 25 வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக. தெரிஞ்சுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி இழந்து 25 வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிக்குதா இல்லையா? ஐயோ கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நாங்கெல்லாம் பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க பாஜக பெருசா காங்கிரஸ் பெருசா, சும்மா தனிப்பட்டவர்களும் முடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தயக்கம் இருக்கும்ல, பரவாயில்ல உங்களுக்கு ரிசல்ட் காட்டிடுவோம். நான் நல்லா கேட்டேன், அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பத்தி அளவப்ப, அதுக்கு நான் ஆள் இல்ல. அவ்வளவுதான், நீங்க தயக்குற அத்தனை பேருடைய சிந்தனையை உடைக்கிறதுக்கு பாஜக வரப்போகுது. பாராளுமன்றத்தில் போய் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார், சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அப்படி சொன்னா தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும். எந்த காரணத்துக்கும் மோடி பிரதமராக மாட்டார். ஆனோ 2014 ஆனோ சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்தோம். எந்த காரணத்துக்கும் மோடி திரும்ப வரமாட்டார். ராகுல் காந்தி ஆன் ரெக்கார்ட் 2019 ஆனோ 303 வந்தோம். எந்த காரணத்துக்கும் தமிழகத்தில் பிஜேபி வராது, வருவோம் தனி மெஜாரிட்டியில் வருவோம், தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதனால் ராகுல் காந்தி வந்து ஜாதகப்படி சொல்வதெல்லாம் எதிராக நடக்கும். அவர் சொன்ன உடனே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. மோடிஜி கிடைச்ச லக்கு தமிழ்நாடு பிஜேபிக்கு படிக்கணும் அப்படின்னு. தனியாக இருந்த ஒரு மனிதன், குஜராத்தில் மக்களுக்காக வேலை செஞ்ச ஒரு மனிதனை சீண்டி எழுப்பி கொண்டு வந்து 2014 டெல்லியில் உட்கார வச்சாங்க. சீண்டி எழுப்பி சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தியும் தொடர்ச்சியாக 8 வருஷம் சாவுனுடைய தூதர் இது அது எல்லாம் சீண்டி எழுப்பி, இப்போ தமிழக பாஜகவை சீண்டி எழுப்பியிருக்காங்க. பாஜக நல்ல கட்சி காங்கிரஸ் கெட்ட கட்சி சொல்ல வரல, உங்களுக்கு புரிய மாட்டது கட்சி வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவார். பாஜக புரிஞ்சிருச்சு அதிமுக கூட்டணி எல்லாம் இழப்பு தானே, அதிமுக கூட்டணி 10 சீட் ஜெயிச்சிருப்பாங்களா அது நம்புறீங்கல்ல, அந்த இழப்பு தான். அந்த இழப்பை எதிர்கொள்ற திறன் அவர்களுக்கு இருக்கிறது, இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிக்கலாம். எப்பவோ எதிரியா ஏத்துக்கிட்டேன், நல்லது.
பலப்பரிசை வைக்கலாம், சண்டை போடலாம். 2024 தேர்தல் களத்தில் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தயாராக இருக்கின்றான். ஒன்னா சேர்ந்துட்டோம்னா மோடினால ஆட்சிக்கு வர முடியாது. எங்களுக்கு நீங்கள் ஒன்றாக வர வேண்டும் என்பதை எங்கள் ஆசை. ஏன்னா ஒன்னா வந்துட்டீங்கன்னா மொத்தமாக காலி பண்ணிடலாம், தனித்தனியாக தனித்தனியாக தோல்வி கொடுக்கும். மொத்தமாக அரசியல் வாழ்க்கையை 2024 மோடிஜி அவர்கள் முடிச்சிருவார். அதனால் மொத்தமாக ஒரே கூட்டணியாவா தமிழகத்தில் 4 இருக்கும், 150 மாறுவோம். எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய நம்பிக்கை. நாளைக்கு நான் ஆட்சிக்கு வரணும், நீ தனியாக தான் நிற்கணும். நான் அதிமுக தேவையில்லை, கடைசி வரைக்கும் அதிமுக தேவையில் தான் இருக்கணும். நான் தனியாக இருந்தால் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு நான் ஆட்சிக்கு வருவேன். காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி கொண்டு காங்கிரஸ் சொல்ல முடியுமா சார்? அண்ணன் செல்வ பிரதா என்ன சொல்வாரு? நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படிம்பாரு. வெக்கமா இல்ல உனக்கு அந்த கட்சி தொண்டன் வர சொல்லிட்டாலே தலைவன் ஏன் இப்படி பண்ணு தெரிய? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.